முக்கியமான ஒரு வில்லன் இந்த டேனியல் பாலாஜி தான். இப்ப இவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி திரையுலகம் மத்தியில பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இவர் மட்டும் இல்ல, சேஷு, விவேக், மயில்சாமி இவங்க எல்லாரும் சீக்கிரமா இறந்து போனது ஒரு மிகப்பெரிய வலியையும் தாகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த மரணங்கள்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்றதையும் டேனியல் பாலாஜியோட சின்ன திரைப்பயணத்தையும் பதிவு பண்ண போறதுதான் இந்த வீடியோ. எங்கேயுமே ஸ்கிப் பண்ண பாருங்க, இது உங்களுக்கான வீடியோவாகவும் அமையலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபாய். பாலாஜி பிலிம் இன்ஸ்டியூட்ல டைரக்ஷன் கோர்ஸ் முடிச்சிருக்காரு. ஆனா இவர் கிடைச்சது என்னமோ நடிப்பு சான்ஸ் தான். சித்தி அப்படின்ற பிரம்மாண்ட சீரியல்ல ஒரு நெகட்டிவ் ஷெட்யூல்ல கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அங்கதான் பாலாஜி டேனியல் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சதுனால டேனியல் பாலாஜியாவே மாறிட்டாரு. அப்புறம் காதல் கொண்டேன் படத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவாரு. கௌதம் மேனன் படத்துல இவர் நடிச்சதெல்லாம் மேஜிக் தாங்க. காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, அச்சம் என்பது மடமையாடா, இதுல குறிப்பா வேட்டையாடு விளையாடுல இவர் ஆடின ஆட்டம் சான்ஸே கிடையாது. கமலஹாசனுக்கு டஃப் கொடுத்த வில்லன்கள்ல டாப் ஃபைவ்ல நிச்சயமா டேனியல் பாலாஜி இருப்பாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? உன் போலீஸ் ஃப்ரெண்ட் கெஞ்சி கதறி அழுது செத்தான் தெரியுமா உனக்கு? சண்டையே போடாம செத்து போன சர்ப்ரைசிங் ஃபார் எ போலீஸ்மேன். இங்க இருந்து உச்ச நடிகரான விஜய்க்கு பைரவா படத்துல வில்லனா மிரட்டி இருப்பாரு. இல்ல, கோட்டை வீரம் முன்ன நின்று பேசவே பயப்படுவானுவ. என்ன சொல்லாதவன் படத்துல தனுஷ ஒரு வழி பண்ணிருப்பாரு. அவனுக்கே குட்டேன், நான் தம்பி தானே, எனக்கு என்ன பண்ணா செஞ்சல செஞ்சல இப்போ கைட்ல போடுற. அப்புறமா வட சென்னையில மீண்டும் வெற்றிமாறன் தனுஷோட கூட்டணி சேர்ந்த இவரு எனக்கு பாசிட்டிவ் ஷேடியூல ஒரு கேரக்டர் குடும்பப்பான்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. குடும்பம்லாம் ஒரு மாறி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னனால ஆண்ட்ரியா உட்பட எல்லாருமே அதுல வில்லன்களா தான் இருப்பாங்க. ஆனா இவருக்கு மட்டும் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அடுத்த நோட் பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் தன் அம்மாவோட ஆசை கிடைங்க, கண்டிப்பா இவர் ஆவடியில ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடத்திருக்காரு, கட்டியிருக்காரு. ரொம்ப நல்ல மனிதர். இவர் இறந்தது பெரிய வலிதான், சோகம்தான். ஆனா இந்த மாதிரி சின்ன வயசு மரணங்கள்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்றத பாக்கலாம். இந்த மாதிரி சின்ன வயசு மரணங்கள் செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் இல்ல, நம்ம சர்க்கிள் இருக்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கும். 30-40-50 வயசுல பிரெயின் ஸ்ட்ரோக், கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இறந்து போறதை பாக்குறோம். அது செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, நம்மள மாதிரி ஆட்களா இருந்தாலும் சரி, பிசிக்கல் லாஸ யாருனாலையும் காம்பன்சேட் பண்ண முடியாது. குடும்பங்களுக்கு மிகப்பெரிய இழப்பை தான் இறப்புன்றது. ஆனா எக்கனாமிக்கல் லாஸ கண்டிப்பா காம்பன்சேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதை நம்ம எல்லாம் செய்யறமாரு நம்மள நம்மளே க்வெஸ்சன் கேட்டுக்கணும். நம்ம தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இன்கம் ஆனர் நம்ம தான் சம்பாதிக்கிறோம். அது பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல வேலை பாக்குறமா இருந்தாலும் சரி, நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆகுன்றத நம்ம யோசிச்சு பார்த்தோமா? ஏன்னா இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு தெரியாது எப்போ பிறப்பு இறப்புன்றது, கடவுள் ஆல்ரெடி எழுதி வச்சிட்டான். ஸோ எக்கனாமிக்கல் லாஸ் அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நம்ம தயாராகணும். அது குறிப்பா ஒரு 25 வயசுல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30-35 வயசுக்குள்ள அதுக்கான வேலைகளை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இல்ல லைஃப் இன்சூரன்ஸ் அதை போட்டு வச்சுக்கோங்க. 25 வயசுல ஒருத்தருக்கு பிரீமியம் தொகை வருஷத்துக்கே 15,000-16,000 தான் வரும். மாசத்துக்கு 1,000-1,200 தான். 10-12 வருஷம் டியூரேஷன் எடுத்துக்கோங்க. மேக்சிமம் 2-3 லட்சம் தான் கட்ட போறீங்க. ஆனா 85 வயசு வரைக்கும் எப்ப ரிஸ்க் ஆனாலும் சரி, இந்த பாலிசி ஹோல்டர் எவ்வளவு சடனாவோ இல்ல வயசானதுக்கு அப்புறமோ இறந்தாலும் நாமினிக்கு 50 லட்சம் 1 கோடி 2 கோடி கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இல்ல என்னன்னா 35-40-50 வயசுக்கு அப்புறம் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பிரீமியம் தொகை வருஷத்துக்கே 50,000-60,000 கேட்பாருங்க. கம்பெனிஸ் பொறுத்து அது டிஃபர் ஆகும். அப்ப ஆணோ பெண்ணோ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா முதல் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், 3-4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இன்னைக்கு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான பெஸ்ட் வே ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இது ரெண்டையும் எடுத்து நம்ம ஃபேமிலியை நம்ம செக்யூர் பண்ணிட்டோமான்றத ஃபர்ஸ்ட் நம்மளை நம்மளே அனலைஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உடனே எங்க நம்பர் கால் பண்ணுங்க, 999-46-14-241. ஒரு 3-4 ஆப்ஷன்ஸ் நல்ல கம்பெனிஸ்ல தரும். அதுல பெஸ்டா தரமானதை உங்களுக்கு பொருத்தமானதை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துட்டு உடனே உங்க லைஃபை செக்யூர் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க, லைஃபையும் ஜாலியா போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் மத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். இப்போ டேனியல் பாலாஜி உட்பட மத்த செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்கும் மே தேர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். இன்னொரு வீடியோல சந்திப்போம்.
இந்த வீடியோவை கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பயனுள்ளதா அமையும். பாய்.